அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம முகூர்த்த நாட்களை பார்க்க இருக்கிறோம். அதில் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் வரிசையாக வரக்கூடிய காலங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன் முகூர்த்த நாட்கள் பார்க்கணும், எதற்காக பார்க்கணும், ஏன் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாட்களையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த முகூர்த்தங்கிறதே நாம் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாட்களை தேர்ந்தெடுப்பதுக்கு தான் முகூர்த்தம். சுபகாரியம்னா கல்யாணம் மட்டுமில்லை, மற்றபடி ஏதாவது நம்ம வீடு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், மற்ற ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு நல்ல ஒரு காரியங்களை செயல்பாடு பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல முகூர்த்த நாட்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டுமில்லை, நம்ம வித்யாரம்பம் பண்ணுறோம், முட்டை எடுக்கிறோம், காது குத்துறோம், சடங்கு வைக்கிறோம், இப்படி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கோயிலில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கும் நம்ம முகூர்த்த நாட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்குற போது சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் முகூர்த்த நாட்களாக அமையும். ஏன் இதை முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் குருநாதர் சொல்வார், ஒரு ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தால் கூட ஒரு நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் பெண் ஜாதகம் ரெண்டு பேருடைய மன வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், அந்த தோஷத்தினுடைய தன்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் முகூர்த்த நாள் பார்க்குற போது ஒரு பெண் ஜாதகத்துக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேருடைய நட்சத்திரத்துக்கும் தாராபலன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தாராபலத்தின் அடிப்படையில் தான் நம்ம முகூர்த்த நாளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாராபலம் வெறும் திருமணத்துக்கு மட்டுமில்லை, எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முகூர்த்த நாளாக இருக்கும். அதை நீங்கள் நல்ல உங்கள் ஜோசியர்கிட்ட கேளுங்க, கேட்டு தாராபலத்தின் அடிப்படையில் சந்திராசிரமம் இல்லாத நாட்களாக நீங்கள் முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் தோஷம் இருந்தாலோ, நாம் பரிகாரம் பண்ணியிருந்தாலோ பண்ணாமல் இருந்தாலோ, அத்தனை தோஷங்களும் நல்ல முகூர்த்தத்தில் அடிபட்டு போகும். அதுக்காகத்தான் நம்ம முகூர்த்த நாளே நம்ம பார்க்குறதுக்கு காரணம். இங்கே நம்ம வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்க்குறோம். நமக்கு என்னென்ன உங்களுக்கு வளர்பிறை வேணுமோ வளர்பிறை முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க. ஆனால் வளர்பிறை முகூர்த்தங்கிறது ஒன்லி நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான், குறிப்பாக புது வீடு கட்டி நம்ம ஹவுஸ்வார்மிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வளர்பிறை முகூர்த்தம் தேவை. மற்ற எந்த காரியங்களுக்கும், அது திருமணமாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், மொட்டை போடுறதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தேய்பிறை முகூர்த்தம் போதுமானது. முதன் முதலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் வித்யாரம்பம் கொடுக்குறீங்க, கல்வி கொடுக்குறீங்கன்னா மட்டும் வளர்பிறையில் எடுங்க. மற்றபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம வளர்பிறை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல முகூர்த்த நாட்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருக்கு என்ன காரியம் பண்ணுறோமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலத்துக்கு உகந்த நாட்களை எடுத்தாலே போதுமானது. இப்போ வாங்க நம்ம எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த முகூர்த்த நாட்கள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மாசி மாத முகூர்த்த நாட்களை பார்க்குறோம். நம்ம சோபகிருத வருஷம் மாசி மாதம் என்னெல்லாம் முகூர்த்தங்கள் இருக்குது, வளர்பிறை முகூர்த்தம் என்ன, தேய்பிறை முகூர்த்தம் என்ன, எந்த முகூர்த்தம், அதுக்கு இங்கிலீஷில் எந்த மாதம் வருது, அது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்குது, என்ன திதி இருக்குது, என்ன யோகம் இருக்குது, எந்த முகூர்த்த நேரம், அந்த முகூர்த்த நேரம் என்ன லக்னத்தில் ஆரம்பமாகுது, இது பற்றியெல்லாம் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல வளர்பிறை முகூர்த்தம் மாசி மாதத்தில் ஃபஸ்ட்டு மாசி மூன்றாம் தேதி, இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை, அது வளர்பிற முகூர்த்தம். அன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, அன்றைக்கி அமிர்த யோகம் இருக்குது. அன்றைக்கி முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே முகூர்த்த லக்னம் மேஷ லக்னம். அடுத்து மாசி மாதம் 7ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு பிப்ரவரி 19/2/2024 திங்கக்கிழமை, அன்றைக்கும் வளர்பிற முகூர்த்தம் தான். அன்றைக்கி தசமி திதி, அன்றைக்கி மிருகசீச நட்சத்திரம், அன்றைக்கி சித்த யோகம் இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரம் காலையில் 6 மணிலேருந்து 7:25 முகூர்த்த லக்னம் கும்ப லக்னம் அன்றைக்கி இருக்குது. அடுத்தபடியாக மாசி மாதம் 9ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 21/2/2024 அன்றைக்கி புதன்கிழமை, அதுவும் வளர்பிற முகூர்த்தம் தான். அன்றைக்கி துவாதசி திதி, புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் அன்றைக்கி நடப்பில் இருக்குது.
அன்றைக்கி முகூர்த்த நேரம் காலையில் 10-11 மணிக்கு முகூர்த்த லக்னம் அன்றைக்கி மேஷ லக்னம் நடப்பில் இருக்குது. அடுத்தபடியாக வளர்புற முகூர்த்தம் மறுநாளே இருக்குது, அதாவது மாசி மாதம் 10ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 22 February 2024 வியாழக்கிழமை, அதுவும் வளர்புற முகூர்த்தம் தான். திரையோதசி திதி அன்றைக்கி பூச நட்சத்திரம் சித்தி யோகம் நடப்பில் இருக்குது. அன்றைக்கி முகூர்த்த நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் முகூர்த்த லக்னம் மேஷ லக்னம். ஆக சோபகிருது வருஷம் மாசி மாதம் 4 வளர்பறை முகூர்த்தங்கள் நமக்கு இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு தேய்பிறை முகூர்த்தம் என்னங்கிறத பார்க்குறோம். மாசி மாதம் 14ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா February 26ஆம் தேதி அன்றைக்கி திங்கக்கிழமை துவிதியை திதி அன்னைக்கு இருக்குது. அன்றைக்கி உத்திர நட்சத்திரம் சித்த யோகம் அன்னைக்கு நடப்பில் இருக்குது. அன்றைக்கி முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள முகூர்த்த லக்னம் மேஷ லக்னம். அடுத்து மாசி மாதம் 18ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா March 1ஆம் தேதி அதாவது 1/3/2024 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தேய்பிறையில் சஷ்டி திதி அன்னைக்கு நடப்பில் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் அன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. அன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள முகூர்த்த லக்னம் அன்னைக்கு மேஷ லக்னம். அடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் 24ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு March 7ஆம் தேதி வியாழக்கிழமை, இதுவும் தேய்பிற முகூர்த்தம் துவாதசி திதி அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 9:00 to 10:30 வரைக்கும் சித்தி யோகம் இருக்குது. முகூர்த்த லக்னம் மேஷ லக்னம். அடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் 25ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு March 8ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தேய்பிற முகூர்த்தம் திரையோதசி திதி அன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் முகூர்த்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 to 10:30 மேஷ லக்னம் முகூர்த்த நேரம். ஆக இந்த மாசி மாதத்தில் 4 வளர்பிறை 4 தேய்பிறை முகூர்த்தம் இருக்குது. உங்களுடைய ஞாபகத்துக்காக மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல வளர்பிறை முகூர்த்தம் மாசி மாதம் 3ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 15 February அன்னைக்கு வியாழக்கிழமை. மாசி மாதம் 7ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 19 February அன்னைக்கு திங்கட்கிழமை. மாசி 9ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 21ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை. மாசி மாதம் 10ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 22 February அன்னைக்கு வியாழக்கிழமை. அடுத்து தேய்பிறை தேதியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் 14ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 26 February திங்கக்கிழமை. அடுத்து மாசி மாதம் 18ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு March 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அடுத்து மாசி 24ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு March 7ஆம் தேதி வியாழக்கிழமை. அடுத்து மாசி மாதம் 25ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு March 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆக 4 வளர்பிறை 4 தேய்பிறை முகூர்த்தங்கள் மாசி மாதம் இருக்குது. இதை உங்களுக்கு எந்த நாட்கள் தேவையோ உங்கள் நட்சத்திரத்திற்கு தாராபலம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.